நெல்லையப்பர் ஸ்ரீ காந்திமதியம்மன் திருக்கோவிலில் 5வது ஆண்டு 1008 சுமங்கலி பூஜை. சேவாபாரதி நடத்திய பூஜையை இமயமலை ஸ்ரீ கங்கோத்ரி சுவாமிகள் நாராயண தீர்த்தர் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் சேவாபாரதி தென் தமிழ்நாட்டின் சார்பில் 5வது ஆண்டு 1008 சுமங்கலி பூஜை நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்றது. அருள்மிகு நெல்லையப்பர் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சன்னதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு இமயமலை ஸ்ரீ கங்கோத்ரி சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ நாராயண தீர்த்தர் தலைமை தாங்கி பூஜையை தொடங்கி வைத்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். வித்யாசங்கர் தம்பதியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சுமார் 3000 பெண்களுக்கு மேல் பூஜையில் கலந்து கொண்டனர். சேவாபாரதி பொறுப்பாளர்கள் மற்றும் பக்தர் பேரவையினர் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வரலட்சுமி நோம்புன்னா ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்குள்ள வரக்கூடிய வரலட்சுமிக்காக அந்த வரலட்சுமி லட்சுமி பூஜை பண்றா. அந்த பூஜை இங்க நடக்கிறது. பாரதம் வந்து எப்படின்னா சக்திகளின் சங்கமம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, மூன்று சக்திகளுடைய ஆசீர்வாதம் நம்ம பாரதத்துக்கு தான் இருக்கு. இது மாதிரி சக்தி வழிபாடுகள் எல்லா இடங்களிலையும் நடக்கணும். அப்போதான் பாரதம் வந்து மகத்தான சக்தியாக திகழுங்கிறதுல ஐயமில்லை. எல்லா நாடுக்கும் மாதான்னு சொல்றதில்லை, நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் பாரத் மாதான்னு சொல்றோம். பாரத் மாதால இருக்கக்கூடிய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சக்தியோட வடிவங்கள். நம்ம நாட்டில் தான் பார்வதி, உமா, சீதா அது மாதிரி சக்திகளுடைய சங்கமம் நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கு. சக்தியோட அவதாரங்கள் நம்ம நாட்டில் தான் இருக்கு. இப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் சக்தி பூஜை நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் சக்தியோட இதுதான் இருக்கு. அதனால இந்த சக்தி பூஜைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லா ஊர்லேயும் விமர்சையாக நடக்கணும்னு கூறி அத்தனை சக்திகளுக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் சொல்றேன். நாராயண் நாராயண் நாராயண்.
தியோரமாக அறிவோம். திருநாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டு வருகிறவா போற்றி, காந்திபதி உடனே நெல்லையப்பர் திருவடிகள் போற்றி, திருநெல்வேலி மாநகரத்திலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் காந்திபதி உடனே நெல்லையப்பர் ஆலயத்திலே ஆண்டுதோறும் இந்த ஆவணி மாதத்திலே, சிரவண மாதத்திலே என்று சொல்லப்படுகின்ற சிவ நட்சத்திரத்திலே வரலட்சுமி நோன்பு என்று சொல்லப்படுகிற சுமங்கலி பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பதற்கும், கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் கல்யாணம் பாக்கியம் கிடைப்பதற்காக வேண்டியும் இந்த வரலட்சுமி நோன்பானது நடைபெறுகிறது. அதாவது நமக்கு தனதானியங்கள் அனைத்தும் கிடைக்கும் பொருட்டு இந்த வரலட்சுமி நோன்பிலே அம்பாளை, அனைத்து சக்தியும் கூடியிருக்கின்ற அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்டோமே ஆனால் நமக்கு எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் கிடைக்கும். இந்த வரலட்சுமி நோன்பிலே விரதம் இருந்து அந்த சுமங்கலிகள் ஆனவள் அந்த மாங்கல்யத்திலே மஞ்சள் கயிறை சேர்த்து கட்டும் பொழுது தனக்கும் ஆயுள் கூடுகிறது, தனது கணவருக்கும் ஆயுள் கூடுகிறது. நம்மளுடைய எண்ணங்கள் காரியங்கள் எல்லாமே விருத்தியாகவும் செழிப்பாகவும் இருப்பதற்கு அன்னையானவள் அருள் புரிக்கின்றார். அனைவருக்கும் காந்திமதி உடலை நெல்லையப்பர் திருவள்ளுவர்கள் கிடைக்கும்படி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சலத்தா சாரியர் ஸ்மூர்த்தி சிவாச்சாரியர் அறிய. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.